கையில வச்சிருக்க புக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரெஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உள்ள வீடியோ. பிரெஞ்சு பிளஸ் டூ பிரெஞ்சு வந்து கிராமர் போர்ஷன் அப்படிங்கும் போது, அதாவது லாங்குவேஜ் வந்து டச்ல இல்லாத லாங்குவேஜ். சோ நம்ம கத்துக்கும் போது டீச்சர் சொல்லி தரும்போது மட்டும்தான் கவனிக்கிறோம், அதனால அவங்க சொல்லி தரும்போது நல்லா புரியும். அப்புறம் அடுத்த செகண்ட் நம்ம வீட்டுக்கு வந்து திருப்பி பார்க்கும்போது நமக்கு மறந்து போயிடும். அதனால உங்களுக்கு வந்து ஒரு கிராமரை வந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரி இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது இந்த பிரெஞ்சு லெசன்ல சிக்ஸ்த் லெசன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். பட் இப்ப 50% சிலபஸ் கம்மி பண்றேன்னு சொன்னதுனால இந்த லெசன் இருக்கும் அல்லது இல்லாத கூட இருக்கலாம். இருந்தாலும் இந்த லெசன்ல வந்து ஒரு 3 types ஆஃப் கிராமர் வந்து உங்களுக்கு வந்து இந்த லெசன்ல இருக்குது. சோ இந்த லெசன்ல வந்து அந்த ஹார்ட்வேர்ட்ஸ் கூட கொஞ்சம் நிறைய இருக்கு, வெக்காபுலரி கூட நிறைய இருக்கு. சோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் உங்களுக்கு. சோ இந்த லெசன்ல வர்ற கிராமர், அதாவது ஒரு 3-4 கிராமர் வருது இதுல என்னெல்லாம் அப்படின்னு சொன்னா, பாஸ்ட் ரீசன்ட். பாஸ்ட் ரீசன்ட் அப்படின்னா ரீசன்ட் பாஸ்ட். அடுத்தது பிரசன்ட் ப்ரோக்ரசிவ் அப்படின்னு சொன்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்தது வந்து லா ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் உங்களுக்கு. சோ இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒரு 3 types ஆஃப் கிராமர். அதுக்கடுத்தது இதுல வந்து சிங்குலர் ப்ளூரல் இருக்கு, மாஸ்குலின் ஃபெமினின் ஜெண்டர் இருக்கு, இதுல அட்ஜெக்டிவ் இருக்கு, அட்வெர்ப் இருக்கு. சோ இவ்வளவு கிராமர் இருக்கிறதுனால இந்த லெசன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ இந்த லெசன்ல உள்ள ஒரே ஒரு கிராமர் உங்களுக்கு நான் இந்த கிளாஸ்ல டீச் பண்ணலான் இருக்கிறேன், ஃபியூச்சர் ப்ராஜெக்ட். அதாவது ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்து 2 types இருக்கு. அந்த ஃபியூச்சர்ல வந்து 2 types எதெல்லாம் அப்படின்னு சொன்னா, நம்ம வில் ஷால் யூஸ் பண்ணி ஐ வில், ஐ ஷால், ஹி வில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். ஐ கோ டு சினிமா, ஐ வில் ஈட், அப்புறம் ஐ வில் ட்ரிங்க் த காஃபி, டுமாரோ ஐ வில் ஸ்டடி, வில் அந்த மாதிரி வில் ஷேர் இந்த ரெண்டும் யூஸ் பண்ணி ஒரு ஃபியூச்சர் டென்ஸ். அது ஆர்டினரியா உள்ளது. அதுக்கு கான்ஜுகேஷன் நீங்க பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. அதாவது அதுல உள்ள கான்ஜுகேஷன்ல வந்து ஆர்ஏஐ, ஆர்ஏஎஸ், ஆர்ஏ அப்படி அந்த மாதிரி எண்டிங் வேர்ட்ஸ் வரும் உங்களுக்கு. சோ இப்ப நான் சொல்ல போறது வந்து ஃபியூச்சர் ப்ராஜெக்ட். இது அனதர் டைப் ஆஃப் ஃபியூச்சர் டென்ஸ். இப்ப ஃபியூச்சர் டென்ஸ்ல நம்ம வந்து இன்னொரு டைப் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த வில் ஷேர் யூஸ் பண்ணாம இன்னொரு டைப்ல வந்து ஐ ஆம் கோயிங் டு சீ த சினிமா, ஐ ஆம் கோயிங் டு ஈட், ஐ ஆம் கோயிங் டு வாட்ச் மூவி, ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப். சோ கோயிங் 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 சொல்லி இந்த கோன்ற வெர்பை யூஸ் பண்ணி நம்ம சொல்றோம் இல்லையா இங்கிலீஷ்ல, இதுதான் வந்து பிரெஞ்சுல வந்து ஃபியூச்சர் ப்ராசஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சில வேர்ட்ஸ் வந்து பிரெஞ்சுல ப்ரொனவுன்ஸ் பண்ணாம உங்களுக்கு இங்கிலீஷ்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்கேன். ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் அப்படின்ற இடத்துல ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னு சொன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால நான் சில இடங்கள்ல வந்து பிரெஞ்சுல வந்து அந்த வேர்ட்ஸை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றதை தவிர்த்திருக்கேன். இப்போ கோ, கோன்றதுக்கு பிரெஞ்சுல வந்து என்ன வேர்ட் அப்படின்னு சொன்னா அலர். அலர் கான்ஜுகேஷன் பிரசன்டென்ஸ் எடுத்துக்கணும், அது நல்ல தெளிவா இருக்கணும் உங்களுக்கு. அலர் கான்ஜுகேஷன் பிரசன்டென்ஸ் அலர்ல வந்து ஜே, கியூ, இல், எல், நூஸ், ஊஸ், இல்ஸ், எல்ஸ், இதுக்கு அலர் உடைய பிரசன்டென்ஸ். அது எக்ஸெப்ஷனல் கேஸ், அந்த ரூல்ஸ் குள்ள எல்லாம் வராது. இயர் கான்ஜுகேஷன், ஐயர் கான்ஜுகேஷன், எண்டிங் கான்ஜுகேஷன் ரூல்ஸ் குள்ள வராது, தனியா வரும். அது வந்து நீங்க முதல்ல அதை வந்து நல்லாவே கத்துக்கணும். ஜே வே, அதாவது அலர் வந்து எப்படி ஜே பக்கத்துல வரும்போது கான்ஜுகேட் ஆகும் அப்படின்னு சொன்னா விஏஐஎஸ் ஜே வே. அதுக்கடுத்து கியூ வா, வா அப்படின்னா விஏஎஸ் வரும். நான் வான் தான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன், ஏன்னா பிரெஞ்சுல வந்து லாஸ்ட் லெட்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ண கூடாது. சோ விஏஎஸ் அதுக்கும் வா தான் சொல்றேன். அடுத்து இல், எல், வா அதுக்கு எஸ்ஏ கிடையாது, விஏ தான் ஸ்பெல்லிங். அதுக்கடுத்து நூஸ், அலோன்ஸ், இதுல வந்து இந்த அலர் அலர் அந்த அந்த ஸ்பெல்லிங்கே கொஞ்சம் வரும், அலோன்ஸ், ஏஎல்எல் ஓஎன்எஸ். அடுத்து ஊஸ், அலே, ஏஎல்எல் இசட். அடுத்து இல்ஸ், மோந்த், எல்ஸ், மோந்த், டி வந்து தர்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும். இல்ஸ் ஓந்த், எல்ஸ் மோந்த், விஓஎன் டி அப்படி வரும். இந்த பிரசன்டென்ஸ் அலர் கான்ஜுகேஷனா நல்லா நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதுதான் ஃபியூச்சர் ப்ரொசென்ட் கிராமருக்கு, ப்ரொசென்ட் கிராமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஜேயோ, தியூஓ, இல், எல்லோ, மூசோ, மீசோ அதை வச்சுட்டு
நெக்ஸ்ட் வந்து கலர் கான்ஜிகேஷன் பிரசன்ட் டென்ஸ் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நீங்க என்ன அதாவது ஐ அம் கோயிங் டு ஈட் ஐ அம் கோயிங் டு சிங் ஐ அம் கோயிங் டு ஸ்விம் அப்படினு சொல்றீங்க அந்த ஸ்விம் சிங் இந்த வெர்ப் வந்து ரூட் வெர்ப் அதாவது オリジナル வெர்ப் அதாவது மாஞ்சர் புவார் தார்மீர் அப்படின்ற அந்த ரூட் வெர்ப் オリジナル வெர்ப் எதுமே பண்ண வேண்டாம் கான்ஜிகேட்டே பண்ணாம அதையும் பக்கத்துல எழுதுனீங்கனா அதுதான் ஃபியூச்சர் பாசிவ் அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் ஜே இல்லல் அந்த சப்ஜெக்ட் நெக்ஸ்ட் வந்து அலர் கான்ஜிகேஷனுடைய பிரசன்ட் டென்ஸ் பிளஸ் ஒரிஜினல் வெர்ப் இந்த மூணு சேர்ந்து அதாவது இப்ப ஜே வே மாஞ்சேர் மாஞ்சேர் சொல்லக்கூடாது உங்களுக்கு புரியுதுக்கா சொல்லமா ஜே அப்படின்னு கொடுத்தா ஐ ஆம் கோயிங் டு ஈட் மாஞ்சே ஐ ஆம் கோயிங் டு ஈட் ஜே வே மாஞ்சேர் ஜே வே தார்மீர் ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லி வரும் இதுதான் ஃபியூச்சர் வெரி வெரி ஈஸி ஃபார்முலா மெத்தட் ஸோ இதை நீங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க எக்ஸசைஸ்க்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா எழுதா புரியும் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ல 5 மார்க்ஸ் கிராமர் கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கிற கரியர் கேன் கெட் த 5 மார்க்ஸ் ஓகே தேங்க்யூ சில்ட்ரன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் பை